அண்டை நாடுகளில் துன்புறுத்தப்படும் மைனாரிட்டி மதத்தினருக்கு இந்தியாவில் அடைக்கலம் தர கொண்டுவரப்பட்ட குடியுரிமை திருத்தச் சட்டத்துக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டங்கள் நடந்தன. பெரும்பாலான மாநிலங்களில் அமைதியான முறையில் எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்தபோது தலைநகர் டெல்லியில் மட்டும் மிகப்பெரிய அளவுக்கு கலவரம் வெடித்து கிளம்பியது. வடகிழக்கு டெல்லியில் முஸ்லிம்கள் நிறைந்த பகுதிகளில் பிப்ரவரி 23 துவங்கி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு பயங்கர கலவரம் வெடித்தது. 55 பேர் கொல்லப்பட்டனர். 200 அதிகமானோர் பலத்த காயமடைந்தனர். 100 வீடுகள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. சிஏஏவுக்கு எதிராக மக்கள் கொதித்து எழுந்து போராடியதுதான் காரணம் என முதலில் கூறப்பட்டது. டெல்லி போலீஸ் நடத்திய விசாரணையில் வடகிழக்கு டெல்லியில் நடந்த கலவரத்தின் பின்னணியில் மாபெரும் சதி இருப்பது அம்பலத்துக்கு வந்துள்ளது. மக்கள் தானாக போராட்டம் நடத்தவில்லை, போராட்டம் நடத்தும்படி தூண்டப்பட்டுள்ளனர் என டெல்லி போலீஸ் விசாரணையில் இப்போது தெரிய வந்திருக்கிறது. தூண்டிவிட்டவர்கள் யார்? கலவரத்தில் தொடர்பு இருப்பது அம்பலமானதும் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட கவுன்சிலர் தாகிர் ஹுசைன், ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் பேரவை முன்னாள் தலைவர் உமர் காலித், யுனைடெட் அகெயின்ஸ்ட் ஹேட் அமைப்பின் நிறுவனர் காலித் சைஃபி, இவர்கள் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பினருடன் சேர்ந்து கொண்டு திட்டம் தீட்டி மதக்கலவரத்தை தூண்டிவிட்டுள்ளனர். இந்த தகவல்கள் அனைத்தும் டெல்லி சிறப்பு போலீஸ் தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி சாஹின்பாகில் டிசம்பர் 14 சிஏஏ எதிர்ப்பு போராட்டம் துவங்கியது. அதை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிய டெல்லி அரசும் டெல்லி போலீஸும் தவறிவிட்டன. இதனால் தாகிர் ஹுசைன், உமர் காலித், காலித் சைஃபி போன்றவர்களுக்கு இன்னும் துணிச்சல் வந்தது. தென்கிழக்கு டெல்லியில் சாஹின்பாகை போல வடகிழக்கு டெல்லியிலும் போராட்டத்தை தூண்டிவிட திட்டம் போட்டனர். ஜனவரி 8 சாஹின்பாகில் உள்ள பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அலுவலகத்தில் JNU மாணவர் தலைவர் உமர் காலித்தை ஆம் ஆத்மி கவுன்சிலர் தாகின் ஹுசைன் சந்தித்தார். அப்போது கலவரத்தை தூண்டுவதற்கு தேவையான பெட்ரோல் பாட்டில்கள், கற்கள் உள்ளிட்ட ஆயுதங்களை சந்த்பாக் ஏரியாவில் உள்ள தாகிர் ஹுசைன் வீட்டு மாடியில் சேகரித்து வைக்க முடிவானது. பிப்ரவரி 4 தாகிர் ஹுசைன் யுனைடெட் அகெயின்ஸ்ட் ஹேட் அமைப்பின் நிறுவனர் காலித் சைஃபியை சந்தித்தார். அப்போது கலவரத்துக்கு இறுதி வடிவம் கொடுக்கப்பட்டது. வடகிழக்கு டெல்லியில் சிஏஏவுக்கு எதிராக போராட்டம் நடக்கும் போது மக்கள் கூடுவார்கள். அப்போது மக்களை தூண்டிவிட்டு கலவரத்தை ஏற்படுத்துவதுதான் தாகிர் ஹுசைன், உமர் காலித், காலித் சைஃபி போட்ட சதித்திட்டத்தின் சுருக்கம். டெல்லிக்கு அதிபர் ட்ரம்ப் வரும்போது அவர் கவனத்துக்கு போகும் அளவுக்கு ஏதாவது நாம் செஞ்சே ஆக வேண்டும் என உமர் காலித்திடம் காலித் சைஃபி கூறினார். அப்படி செய்துவிட்டால் அரசு தானாக பணிந்துவிடும், சிஏஏவை வாபஸ் வாங்கும் என காலித் சைஃபி ஆவேசத்துடன் கூறினார். அதன் பிறகு கலவரம் செய்ய தேவையான பெட்ரோல், டீசல், ஆசிட், பெட்ரோல் குண்டுகள், கற்களை என் வீட்டு மாடியில் சேகரித்து வைத்தோம் என டெல்லி போலீசிடம் தாகிர் ஹுசைன் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கலவரத்தின் போது தேவைப்படும் என்பதற்காக முன்கூட்டியே தனது கைத்துப்பாக்கியை போலீஸ் நிலையத்திலிருந்து வீட்டுக்கு எடுத்து வந்தார் தாகிர் ஹுசைன். என் வீட்டு மாடியிலிருந்து கற்களையும் பெட்ரோல் குண்டுகளையும் எப்படி வீச வேண்டும் என்பதை எங்கள் ஆட்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். இதனால் முன்னெச்சரிக்கையாக என் மனைவி மற்றும் பிள்ளைகளை வேறொரு வீட்டுக்கு கொண்டு சென்று தங்க வைத்தேன். இந்து மத தலைவர்களுக்கு பாடம் புகட்டவே கலவரத்தை தூண்டிவிட்டேன் என தாகிர் ஹுசைன் போலீசிடம் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். கலவரத்தை தூண்டிவிடும் திட்டப்படி பிப்ரவரி 24 குரேஜி பகுதியில் சிஏஏவுக்கு எதிராக போராட்டம் நடத்த காலித் சைஃபியும் அவரது நண்பர் இஸ்ரத் ஜஹானும் கூட்டத்தை கூட்டி தர்ணா போராட்டத்தை துவங்கினர். அதே நேரத்தில் சிஏஏவுக்கு ஆதரவாக ஒரு கூட்டமும் திரண்டு வர மோதல் உண்டானது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அன்று பிற்பகல் 1:30 சந்த்பாக் வீட்டின் மேலிருந்து பெட்ரோல் குண்டுகளையும் கற்களையும் தாகிர் ஹுசைன் ஆட்கள் வீசி எறிந்தனர். சந்த்பாக் ஏரியாவில் முதலில் துவங்கிய மோதல் வடகிழக்கு டெல்லியில் உள்ள பல இடங்களுக்கு கலவரமாக பரவியது. அடுத்த ஒரு வாரத்தில் கலவரம் நடந்த இடங்களில் இருந்து தொடர்ச்சியாக சடலங்களை போலீசார் மீட்டனர். பலி எண்ணிக்கை 50 தாண்டியது. கலவரத்தில் இறந்தவர்களில் உளவுத்துறை அதிகாரி அங்கித் சர்மாவும் ஒருவர். தாகிர் ஹுசைன் வீட்டுக்கு அருகே ஓடும் சாக்கடையில் அங்கித் சர்மாவின் உடலை பிப்ரவரி 26 போலீசார் கண்டெடுத்தனர். இந்த கொலை வழக்கில் முக்கிய அக்யூஸ்டாக தாகிர் ஹுசைன் சேர்க்கப்பட்டுள்ளார். உமர் காலித்திடமும் டெல்லி போலீசார் 2 முன் துருவி துருவி விசாரித்தனர். தாகிர் ஹுசைன் காலித் சைஃபியுடன் சேர்ந்து திட்டம் தீட்டியதை அவரும் ஒப்புக்கொண்டார். கலவரத்துக்கு பணம் தேவைப்படுமே என யாரும் கவலைப்பட வேண்டாம். நிதியளிப்பது உள்ளிட்ட எல்லா வேலைகளையும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பார்த்து கொள்ளும். நாம் ட்ரம்ப் டெல்லியில் இருக்கும் போதோ அல்லது அவர் வருவதற்கு முன்பாகவே கலவரத்தை மூட்டிவிட வேண்டும் என தாகிர் ஹுசைன் காலித் சைஃபியிடம் உமர் காலித் சொல்லியிருக்கிறார்.
அது மட்டுமின்றி ட்ரம்ப் வரும்போது கலவரம் நடந்தால் சர்வதேச அளவில் போராட்டம் பிரபலமாகும், எல்லாரும் தெருவுக்கு வந்து போரிடுங்கள் என சில பகுதிகளில் இளைஞர்கள் மத்தியில் பேசி மூளைச்சலவை செய்து போராட்டத்துக்கு ஆட்களை திரட்டியுள்ளார் உமர் காலித். இப்படி பல வழிகளில் தில்லி கலவரத்தில் முக்கிய பங்காற்றிய உமர் காலித் மீது உபா பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிஞ்ச்ராத்தோடு அமைப்பைச் சேர்ந்த நேரு பல்கலைக்கழக மாணவிகள் நட்டாஷா நர்வால், தேவாங்கன கலிதா மற்றும் ஜாமியா மில்லியா இஸ்லாமிய பல்கலைக்கழக மாணவர்கள் சிலர் மீதும் தில்லி கலவரத்தை தூண்டிவிட்டதாக உபா வழக்கு பாய்ந்துள்ளது. இவர்களுடன் சேர்ந்து தில்லி கலவரத்தை தூண்டிவிட்ட பலரிடமும் தில்லி சிறப்பு பிரிவு போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். பல உயிர்கள் பறிபோக காரணமான பல கருப்பு ஆடுகளை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிப்போம் என்றனர் விசாரணையில் ஈடுபட்டுள்ள தில்லி போலீஸ் அதிகாரிகள்.